ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் அனலைசஸோட கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதில் பேசிக்கான கான்செப்ட், சப்போர்ட்ஸில் எத்தனை ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி நான் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதுக்கான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம், ஓகேவா, எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் வருது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த லெக்சர் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதில் நம்மளோட ப்ராக்டிஸ்க்காக தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் ரொம்பவே கஷ்டமாக தெரியும். ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம டிஆர்பி பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சியும் கெனமேட்டிக் இன்டிட்டர்மினன்சியிலிருந்து தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கும் சரி, நம்மளுக்கு 1 மார்க் மற்ற ஒன்லைனஸில் மற்ற டாபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டாபிக்ஸ் இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி தான். ஸோ அதனால தான் அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் ஸ்லோவாகவே உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். ஏன்னா திருப்பி நம்ம வேறு எந்த எக்ஸாமுக்கும் இதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ படிக்கும் போதே நம்ம கான்செப்ட் கிளியர் பண்ணிக்கிட்டோன்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது எக்ஸாம் வரும்போது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய கான்செப்ட். ஸோ நீங்களும் ரொம்ப ரஷ்ஷாக பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டைமில் நீங்கள் மற்ற முடிஞ்சு போன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம முடிச்சிருக்கோம்ல, ஸோ அதே ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. சரி வாங்க, இப்போ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகலாம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் தட் மீன் என்ன இது ஃபார்மில் மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிக் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சினா அது டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி தான். ஸோ அதை நம்ம எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சின்னு பிரிக்கிறோம். ஸோ அதில் எக்ஸ்டர்னலுக்கு R-3, ஆர்ன்றது ரியாக்ஷன் அன்னோன். ஸோ அதே நம்மளுக்கு டிஎஸ்ஐன்றது இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி, ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா m-2j+3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டுத்தையும் இதை ஆட் பண்ணி கூட நம்ம டைரக்டாக ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம ப்ராப்ளமில் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா. ஏன்னா சில டைம் கொஷினில் ட்விஸ்ட் பண்ணன்ற பேரில் இந்த இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் இங்கே தனித்தனியாக கண்டுபிடிச்சி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நம்ம பார்த்து அது தகுந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராப்ளம் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது IES 2018 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி? ஸோ போத் எக்ஸ்டர்னல் இன்டர்னல். ஸோ கொஸ்டின்லேயே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆஃப் யூ கேன்டிலீவர் பிளெயின் ஸ்ட்ரெஸ். நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே பிளெயின் ஸ்ட்ரெஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் ஸோ அந்த கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ ஒரு பிளெயின் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் டோட்டல் டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கணும். ஸ்டாட்டிக் நீங்கள் கொடுக்கலாம், இது டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சினாலும் அது ஸ்டாட்டிக் தான். ஸோ அதுவும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேர்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. டோட்டல்னால நம்ம சேர்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த பிளெயின் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஸ்டாட்டிக், டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சியை. ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்னல். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் R-3. ஸோ ஆர் இங்கே நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆருக்கு தான் நம்ம சப்போர்ட் தேவை. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் ஹிஞ்ச் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன்ஸ் வரும்? ஸோ 2 ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ நான் இதை எழுதியிருக்கேன். ஸோ 2 ரியாக்ஷன்ஸ். அப்போ நான் என்ன போட போகிறேன்? 4 - 3. ஸோ அப்போ என்னோட எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி 1. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இன்டர்னல் தேவை. ஸோ அது DSI = m-2j - +3 அப்படின்றது. ஸோ இதுக்கு m வேணும், j வேணும். ஸோ mன்றது மெம்பர். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 1 2 3 4ன்னு நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு மெம்பர் தான். ஸோ அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கொஷின்ஸ்ல டாட்டு. ஸோ அதுதான் ஜாயின்ஸ். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின்ஸாக எடுத்துக்க கூடாது. ஸோ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி கவுண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் என்ன மாதிரி பண்ணுவேன்னா, ஸோ அப்படியே மேலேருந்து கீழே. ஸோ 1 2. ஸோ அப்போ இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9. இந்த ரோ முடிஞ்சுது. 9 10 10 11 12. ஸோ எனக்கு எம் 12. ஸோ ஜாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே சென்டருக்கு நம்ம எடுத்துக்கூடாது. சப்போர்ட்டும் ஒரு ஜாயிண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜே எனக்கு என்ன வருது அப்படின்னா 7. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12 மைனஸ், நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக 7 போட்டுருவாங்க. ஸோ இங்கே 2 into jன்றது இருக்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போடணும். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர்றது வந்து 1. ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன தேவை, எஸ் வந்து என்ன தேவை, 1 + 1 = 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நான் சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ சில பேர் நம்ம டேரெக்டாக போடணுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிஎஸ் ரெண்டு ஃபார்முலாவில் சேர்த்து போட்டோம்ல. ஸோ இந்த ஃபார்முலாவில் M12 தெரியும், J7 தெரியும், ஆர் மட்டும் இங்கே வந்து 4. ஸோ 4 அந்த ஆரை எடுத்து போகணும். ஸோ 3ன்னு நீங்கள் போடக்கூடாது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டேரெக்டாக இது குட்டியாகவே முடிஞ்சிடும். பட் அவங்க கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லா சம்ஸ்க்குமே தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சி போடுறது தான் பெட்டர். ஸோ டைமும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்ம்லாம் போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின். ஸோ இதுதான் வந்து என்னோட டயக்ராம். கொஞ்சம் நான் ஸ்கேல் யூஸ் பண்ண வரைஞ்சிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நான் வந்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே அதுதான். ஸோ நான் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஆர் வந்து என்ன, ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து 2 ரியாக்ஷன்ஸ், எனக்கு வந்து ரோலரில் 1, இதுவும் ஒரு ரோலர் தான். ஸோ அப்போ 1. ஸோ அப்போ எனக்கு ஆர் வந்து 4. ஸோ அப்போது என்ன வரும், டிஎஸ் தட் மீன் எக்ஸ்டர்னல் வந்து 4 - 3, R - 3 வந்து எனக்கு 1. ஸோ அதே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஎஸ்ஐ போட போகிறோம். ஸோ டிஎஸ்ஐக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை, எம் தேவை. ஸோ எம் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எனக்கு வந்து எம் வந்து 10. நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் பார்க்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ ஜாயிண்ட் வந்து எனக்கு 6. ஸோ அப்போ என்னோட ஃபார்முலா என்ன, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். M - 2j, அப்போது எம் வந்து எனக்கு 10, இது 2 into 6. ஸோ இதை நீங்கள் போட்டுக்கணும் கரெக்டாக. ஸோ போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு 1 வருது. ஸோ அப்போ என்னோட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி வந்து 2. நான் அது சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 வருது. நான் எடுத்திருக்க கொஷின் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்க தான் பெருசாக தெரியும், பட் எல்லாமே ஸ்டெப்ஸ்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ இதுக்கும் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னலுக்கு வந்து ஆர் வேணும். ஸோ அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து ரோலர் 1, இங்கே ரோலர் 1. ஸோ இங்கே வந்து எனக்கு ரியாக்ஷன் 2. ஸோ நான் போட்டேன்னா எனக்கு வந்து 1 அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இன்டர்னல் ரியாக்ஷன் எம் எத்தனை பார்த்துருக்கு, நிறைய மெம்பர்ஸ் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20. ஸோ நீங்களும் ஒரு டைம் வந்து இது வந்து பாஸ் பண்ணிட்டு கூட கவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் டிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தான் வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இப்போ நம்ம பேப்பரில் இருக்குன்னா நம்ம வந்து கொஷின் பேப்பரில் இருக்குன்னா ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜே. ஸோ ஜே வந்து எம் வந்து நம்மளுக்கு இங்கே 20ன்னு தெரிஞ்சிச்சு. ஜே வந்து ஜாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எனக்கு வந்து ஜாயிண்ட் வந்து 10 வருது. ஸோ 10 வந்தோடனே நான் வந்து இல்லை, நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 20 - 2 × 10. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இல்லை தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் 20 - 20 + 3. பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஆன்சர் 3. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டாட்டிக் இன்டென்சி 1 + 3, இதுக்கு வந்து 4. ஸோ இந்த சமுக்கு வந்து எனக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி வந்து 4 வருது. இது வந்து 4th சம்மு. ஸோ இது வந்து ஒரு பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரெஸ் தான். நம்ம பார்த்த எல்லாமே பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரெஸ் தான் பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆர், R - 3. ஸோ ஆர் வந்து எத்தனை இருக்கும், ஸோ பிகாஸ் இங்கேயும் ஹிஞ்சிட்டு இங்கேயும் ஹிஞ்சிட்டு. ஸோ 4 - 3 வந்து 1. ஸோ எம் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ அதே போல் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ எம் வந்து எனக்கு 18. நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை இருக்குன்ட்டு. நான் சொன்ன மாதிரி டிஆர்பி வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி கொஷின் வரும்போது நம்ம மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயிண்ட் வந்து 2 மார்க்கில் தான் கேட்பாங்க இது மோஸ்ட்டாக. ஸோ ஜாயிண்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 மேலே இருக்குது 9. ஸோ 9. ஸோ இங்கே எல்லாமே அதை வந்து ஹிஞ்சாக வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. ஜாயிண்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கொஷினில். கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தாலும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு 9. ஸோ என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எம் மைனஸ் 2jன்றனால 2 into 9 plus 3. ஸோ 18 minus 18 plus 3 is equal to 3. ஸோ என்னோட இன்டர்னல், ஸோ ஆல்ரெடி எனக்கு 1 plus 3 equal to 4 தான் இதோட ஆன்சர். ஓகே, எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு தேவையானது கான்செப்ட் இந்த ஃபார்முலா மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஒரு சம் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் போட்டுட்டு எனக்கு கமெண்ட்லாம் உங்களுக்கு என்ன வந்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி, டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி வேல்யூ வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதுவும் ஒரு ஐஏஎஸ் ப்ராப்ளம் தான். ஸோ பார்த்துக்கோங்க, இது நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சா நம்ம கேட் சம் இந்த மாதிரி கேட்டில் கேட்டாலும் சரி, டிஆர்பியில் கேட்டாலும் சரி, அசால்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் 3, 4, 5, 6 வந்து நம்மளோட ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ ஆல்ரெடி சொல்லிடுறேன், ஸோ ரெண்டுமே ஹிஞ்ச் சப்போர்ட். ஸோ இங்கே ஜாயிண்ட்ன்றது வந்து நம்மளுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுதான் ஜாயிண்ட்டு. சென்டரில் இருக்கிறலாம் ஜாயிண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் போட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இது வந்து எப்போ ஐஏஎஸ் 2008 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கேட்ட சம் இது. ஸோ ரொம்பவே ஈஸியான சம். ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படின்னா நம்ம வந்து கான்செப்ட் பார்த்துட்டு நம்மளோட எஸ்ஏ வந்து எப்படி போக போகுதுன்னா, ஒரு கான்செப்ட் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி நான் உங்களுக்கு டீச் பண்ண ஒரு வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஸோ போக போக உங்களுக்கு வந்து 2-3 கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கொடுப்பேன். நீங்கள் வந்து அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி போனால் கான்செப்டும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதனால தான் ஸோ இந்த சம்மோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.